வருஷமா நீங்க இந்த ரிசர்ச்ல இருக்கீங்க? 10 இயர்ஸ். ஓ ஓகே. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணனும்னு உங்களுக்கு எப்ப சார் தோணுச்சு? சீ, டோன்ட் ஆஸ்க் மீ சில்லி க்வெஸ்சன்ஸ். நான் சினிமா ஹீரோயின் கிடையாது. ஓகே. இந்த சயின்டிஃபிக் உலகத்துல இதெல்லாம் நம்புறீங்களா? சூப்பர்ஸ்டிஷியஸா தெரியலையா? நம்ம முன்னோர்கள் வாய் வழியா சொன்ன எவ்வளவோ விஷயங்களை நாம மூட நம்பிக்கைங்கிற பேர்ல தொலைச்சிட்டோம். நாம ஏன் துணி துவைக்கிறோம், பெருக்கிறோம், துளசி மாடம் சுத்துறோம், இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. நாம நெத்தியில வச்சிருக்கிற விபூதி கூட சயின்டிஃபிக்கா ஒரு ரீசன் இருக்கு. ஆனா நாம தான் ஏதோ கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிறோம். இந்த பில்லி சூனியம் இதனால பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். ஆனா அதனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இது வரைக்கும் நீங்க எதையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? இதுவரை எதை பார்த்து நான் பயந்ததில்லை. ஆனா அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த மார்ஷல் பி. ஜோஸ், இப்போது உங்களின் திருவடி சேர்ந்து விட்டார். அவரின் ஆன்மாவை உங்களின் பொற்பாதங்களில் ஏற்பீராக. ஆமென். இங்கு இந்த கல்லறையில் அடங்கிய இவர் உமது வருகையின் போது உம்மோடு உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை பெறுவாராக. பிரியமானவர்களே, நம் இறைவன் இரக்கமுள்ளவர். நம் தவறுகளை நினைத்து நாம் வருந்த வேண்டியதில்லை. அவரிடம் மன்னிப்பை வேண்டும். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைனா. பொதுவாக ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைகிட்ட அதிக பாசமாக இருப்பாங்க. என்னோட சின்ன வயசுலேயே அம்மா கார் ஆக்சிடென்டாக இருந்துட்டாங்க. அப்பாவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோமாக்கு போயிட்டார். நானும் எங்கள் அம்மா அவ்வளோ பேசிக்கிட்டே இல்லை. அவரோட ரூமும் அவரோட பியானோ தான் அவரோட உலகமே. நிறைய திட்டுவார். அது ஒன்று ரைட்டர் ஆகணும், புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுன்னு சொன்னால் ரொம்ப கோபப்படுவார். பட் ஸ்டில் ஹீஸ் அ வெரி குட் ஃபாதர், அ வெரி குட் ஹியூமன் பீயிங். ஹவ் வண்டர்ஃபுல் ஜர்னி டாட். சார், படித்து பார்த்தேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கு. நம்ம ஜனங்கள்லாம் சான்ஸே இல்லை, இது விரும்ப மாட்டாங்க. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க, ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக எழுதுங்களேன், அதான் நல்லா சேல்ஸ் ஆகும். இப்போது உங்கள் லவ் ஸ்டோரி, உங்கள் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி, இந்த கால் சென்டர் விஷயங்கள், இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை கொண்டு வாங்க சார், அதான் பெண்களுக்கும் பிடிக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அழகான பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான். அந்த பையன் ராத்திரி ஆனால் சுத்த ரத்த கட்டறி ஆயிடுறான். ஆனாலும் அந்த பொண்ணு அந்த பையனையே தான் லவ் பண்ணுறான். இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான விஷயங்களாக கொண்டு வாங்க சார், ஜனங்க விரும்புவாங்க. சார், நாவல்ங்கிறது சினிமா மாதிரி சார், பெண்கள் பாராட்டணும், தாய்மார்கள் ஆதரவு தரணும், அப்போ தான் நமக்கு பணம் வந்து சேரும். நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க சார், இது சரி வராது. வராது சார். ஒவ்வொரு படைப்பாளிக்கும் தி ஆம்பியன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். நாம எந்த இடத்துல வச்சு ஒரு பெயிண்டிங்கை வரையறோங்கிறது அது பிரதிபலிக்கும் நாம வரையிற பெயிண்டிங்லேயே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம ஒரு பெயிண்டிங்கை சுடுகாட்டில் வச்சு வரைகிறோம், அப்போ நம்ம மைண்ட் முழுக்க ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம கை விரல்கள் மூலமா அழகான பெயிண்டிங்ஸா வெளியே வருது. நாட் ஓன்லி ஃபார் பெயிண்டிங்ஸ், for all art forms the ambience is the most important thing. So ungalku etha madri choose a nice place as well as a wise place. Okay, idu nethu na varicha painting, idha paatha ungalku enna thonum? Ella satham pochama theriyala, confirm agala, case dhaan poiittu irukku. Theriyum la yaar car vaangitan Audi solradhu kelu. இதுதான் கரெக்டான டைம். அவனை நம்பி பிரயோஜனமே இல்லை. I'm really sorry, Jibin. என்னால் அப்பாவோட ஃபியூனரலுக்கு கூட வர முடியல. ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா? இல்லை, பரவாயில்ல அங்கிள். ஜெபின், கேஸ் ஹியரிங் நடந்துட்டுருக்கு, பட் எல்லாமே அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கு.
அப்பா கோமால இருந்ததால ஒரு 6 மாசம் இருந்திருப்பாரா. அது எல்லாமே அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. மோஸ்ட்லி அடுத்த ஹியரிங்ல இந்த வீட்டையும் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஜபின், நான் வாங்கின கடனுக்காக தான் அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்ச நாள் அவங்களோட தங்கிக்கிறேன். ஜபின், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அங்கிள். அஃப்கோர்ஸ் உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். பட் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையில் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. சொல்லுங்க அங்கிள். உங்கள் பேரில் பாண்டிச்சேரியில் ஒரு வில்லா இருக்கு. பாண்டிச்சேரியிலையா? ஆமாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பிறந்த உடனே அப்பா உங்கள் பேரில் வாங்கின வீடு. அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்பா அங்கேருந்து வந்துட்டார். ஏன்னு தெரியல. இதை பற்றி அப்பா எப்போது ஏதாவது சொல்லியிருக்காரு? இல்லை அங்கிள், எதுவுமே சொல்லலை. வெரி ஸ்ட்ரேஞ்ச். அப்பா இந்த வீடு வித்தாகணும்னு ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆனால் தடங்களுக்கு மேலே தடங்கள். ஏன்னே தெரியல அந்த வீடு வைக்க முடியல. நீங்கள் வேணா அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சாவி உங்கள் அப்பா லாக்கரில் தான் இருக்கு. சரி, கோவப்படாத. இல்லை, ஒரு வீடு இருக்குன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் பேரில் ஒரு வீடு இருக்குன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். சரி விடுடா, பெரியவங்க செஞ்சா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். என்ன ரைட் ஆகணும்னு ஆசைப்பட்டது அவ்வளோ பெரிய தப்பா? எனக்கு தான் வேற எதுவும் வரமாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு கிளியரா சொல்லிட்டேன். அவர் சொன்னாருன்னு சொல்லிதான் போய் பிசினஸ் பார்த்தேன். லாஸ் ஆயிடுச்சு. இருக்கிற வீடு, லேண்டு, சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சேன். இப்போ I have nothing, Aati. I'm lost. Shh, shh. Va. Va. Vaan solralle. Illa, Aati. Avarku yen enna pudikkalenu enak puriyave illa. Avaroda saabamo enamo nu theriyala. Enoda modhal book kuda idu varaikku na publish panna mudiyala. Shh. Appadila solla koodadhu. Things will fall in your place, Jabin. Eh, konja time aagudhu avladha. Edhuvume illa nanichirundha. Ippa paathiya, un perla oru veedu vandirukku. எதுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ண மாட்டேங்கிற? யா, இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த வீடு தான். அந்த வீடை வித்துட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஆ, இதான் பாசிட்டிவா திங்க் பண்றதா? வேற என்ன பண்ண சொல்ற? என் புக்கை பப்ளிஷ் பண்ண ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். அதான் அந்த வீடை வித்துட்டு நானே இன்வெஸ்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். நான் சொல்றது ஏதாவது நீ கேட்டிருக்கியா? முதல்ல போய் அந்த வீட்டை நீ பார்த்துட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். நாளைக்கே நான் பாண்டிச்சேரி போய் வீட்டை பார்க்குறேன். அப்பா கோமாக்கு போனது யாருமே மெயின்டைன் பண்ணலையா? என்ன நிலைமையில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா திங்கிங் ஆஃப் ரைட்டிங் மை செகண்ட் புக் தே. வீடு புரோக்கர் யாராவது தெரியுமா? அப்பாவுக்கு தான் தெரியும். தெரிஞ்சா சொல்லு. அண்ட் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வேணாம். அப்புறம் ட்ரீட்னு வந்துடுவோனுங்க. வீடு வேறு பாண்டிச்சேரியில் இருக்கு. பாண்டிச்சேரியில் பம்பா கீரபாளையம் போனீங்கன்னா லைட் ஹவுஸ் ஸ்ட்ரீட் எண்டில் ஈஸ்ட் ஃபேசிங் பில்டிங் தான் நம்ம வில்லா. இதுதான் அந்த வில்லாவோட ப்ளூ பிரிண்ட். ஹியர் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சிட் அவுட். அதுக்கப்புறம் தான் அந்த ஹாலு, அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இப்போ அஃப்கோர்ஸ் அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 4 to 4.5 crores இருக்கும். ஜபின், எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்கார், உங்களை மீட் பண்ண சொல்கிறேன். டிஸ்டம்பர் ஜாஸ்தி ஆகுதுண்ணா, ஸ்டெயினர் தான் கம்மி ஆகுது. சாயந்தரத்துக்குள்ள முடிச்சு. அடிக்கடி சொல்லுங்கிறேன். அனுபவிக்க
அழகான வீடு ஆர்த்தி, பெரிய வீடு, அப்படியே ஒரு ஆன்டிக் லுக்கு. ஆ, சொல்ல மறந்துட்டேனே, வுட் ஒர்க்ஸ்லாம் நீ வந்து பார்க்கணும். யூ வில் பி அமேஸ்ட் வித் வுட் ஒர்க்ஸ் தானியா. திங்ஸ்லாம் கூட அப்படியே விட்டு போயிருக்காங்க. வாவ், எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. பேசாம நான் கிளம்பி வந்துடுவா. இப்போவே வா லூஸு, நாளைக்கு பொறுமையாக அவசரம் இல்லாமல் கிளம்பி வா. அண்ட் ஒன் மோர் திங், வீடு ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. பெயிண்டிங்ஸா?